ஹலோ சிட்டியின் அன்பு வணக்கம். ஒவ்வொரு முக ருத்ராட்சத்தின் மகிமையையும் எந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த முக ருத்ராட்சம் அணிய வேண்டும் என்பதை இப்போது பார்க்கலாம். ஒரு முகம் கொண்ட ருத்ராட்சம் இதை அடைவது மிக கஷ்டமாகும். இது பகவான் சங்கரனின் திருப்பிறப்பாக இது கருதப்படுகிறது. இதை ஒரு பார்வை பார்த்தாலும் அல்லது ஒரு முறை இதை தொட்டாலும் உங்களது பாவங்களை எல்லாம் நீங்கள் இழப்பீர்கள். இதை அணிந்தால் சிவ தத்துவம் எங்கும் பரவியுள்ளதை ஒருவர் உணர முடியும். ஒருவர் அவரது விருப்பங்கள் பூர்த்தி அடைந்து மோட்சத்திற்கான வழியை காணுவார்கள். இரண்டு முகம் கொண்ட மணிகள் மிகவும் அபூர்வமானவை. இதுவும் அதிகம் கிடைக்காது, அதனால் விலை கூடுதலாக இருக்கும். இது சிவனும் சக்தியும் கூடிய அர்த்தநாதீஸ்வர ஸ்வரூபமாகும். இதன் கிரகம் சந்திரன். இதனை அணிவதால் விலங்குகளை கொன்ற கொலைப்பாவம் போகும். கொடும் பாவமான பசுவை கொன்ற கோகத்தி தோஷம் கூட விலகிவிடும். இதை அணிபவர்கள் செல்வம், சந்தோஷம், மன அமைதி, மனதை ஒருமுகப்படுத்துதல், குண்டலினியை அதாவது பாம்பு சக்தி எழுப்புதல் ஆகியவற்றை பெறுவார்கள். மூன்று முகங்கள். மூன்று முகம் கொண்ட மணிகளும் அரிதானது, சாதாரணமாக கிடைப்பதில்லை. இதுவும் விலை கூடுதலானதே. இது சோமசூரிய அக்னி எனும் சிவனின் முக்கண் வடிவானவை. சூரியன், சந்திரன், அக்னி தேவன் மூவருமே இதற்கு அதிபதிகள். இதன் கிரகம் அங்காரகன் எனும் செவ்வாய். இதனை அணிவதால் பெண்களை கொன்ற பகீகத்தி தோஷம் கூட விலகும். பல வகை பாவங்கள் எரிந்து சாம்பலாகும். மேலும் இதனை அணிந்தவன் ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த நிலைகளை எளிதாக அடைவான். சிவன் மகிழ்வான், அக்னி தேவன் அருள் தருவார். நான்கு முகங்கள். இது பிரம்மாவை குறிப்பதாக சொல்லப்படுகிறது. இதை அணிந்தால் பக்தி, செல்வம், மகிழ்ச்சி, மோட்சம் ஆகியவற்றை பெறலாம். இருள் அழிக்கப்பட்டு அறிவு கூர்மை எனும் வெளிச்சம் பிராசிக்கிறது. பேரின்பத்தை அடையலாம். இதன் கிரகம் புதன். இதனை அனைத்து துறைகளிலும் உள்ள படைப்பாளிகள் அணியலாம். கலை, கல்வித்திறன், நுண்கலைகள் வளர்ச்சி பெறும். ஐந்து முகம் கொண்ட மணிகள் சாதாரணமாக கிடைப்பவை, விலை குறைவானவை. இது காலாக்ரிணி ருத்ரஸ்வரூபம் உடையது. அகோரம், தத்புருஷம், வாமதேவம், சத்யோஜாதம், ஈசானம் எனும் சிவனின் ஐந்து முகங்கள் இதற்கு அதிதேவதைகள். இதன் கிரகம் குரு. இதனை அணிவதால் மாமிசம் முதலான உண்ணத்தகாத உணவுகளை உண்ட பாவம் தீரும். பல வகை பாவங்கள் நசிந்து சிவசாரூபம் கிடைக்கும். உண்ணும் உணவில் உள்ள விஷ குற்றங்கள் விலகும். ஆறுமுகம் கொண்ட மணிகள் அதே போல் ஆறுமுகங்கள் கொண்ட சண்முகா வடிவானவை. இதன் கிரகம் சுக்கிரன். இவ்வகை மணிகளை அணிந்து கொண்டால் தமிழ்கடவுளான முருகன் அருள் பெருகும். பிரம்ம நாணங்களை கொன்ற பழி பாவங்கள் நீங்கி அனைத்திலும் வெற்றி கிட்டும். புகழ் பெருகும். புத்தி தெளிவும், மெய்ஞானமும், பரிசுத்தமும் வாய்க்கும். ஏழு முகம். ஏழு முகங்கள் கொண்ட மணிகளும் மிக அரிதானவை. பிரம்மதேவன் கட்டளையினால் கீழே உலகங்களை அதலம், விதலம், சுதலம், தராதலம், ரசாதலம், மகாதலம் எனும் சப்தலோகங்களில் உள்ள நாகங்களின் தலைவனாக இருந்து 1000 தலைகளோடு கூடிய பூமியை தாங்கிய ஆதிசேஷன் அம்சமானவை. இவ்வகை மணிகளை அணிவதால் பசு கொலை செய்த கோகத்தி பாவமும் போகும். பிறர் பொன் பொருளை திருடிய பாவங்கள் விலகும். சப்த கன்னிகளின் பேரொருள் கிட்டும். நாகதோஷங்கள் நிவர்த்தியாகும். கல்வி, நுண்கலைகள் மேம்படும். யோக சக்திகள் கைவரும். சிலர் சப்தமாக்களும் சப்த கன்னிகளும் கூட இதற்கு பிரதி தேவதைகள் என்பார்கள். எட்டு முகம் கொண்ட மணிகளும் அரிதானவை, எளிதில் கிடைக்காதவை. இவ்வகை மணிகள் பல்லாலேச கணபதி, வரத கணபதி, சிந்தாமணி கணபதி, மயுரேச கணபதி, சக்தி கணபதி, மகா கணபதி என்று அஷ்ட கணபதி ஸ்வரூபமானவை. இதன் கிரகம் ராகு. இதனை அணிந்து கொண்டால் அஷ்ட வசுக்களின் ஆசிகள் கிட்டும். குருவை கொன்று குரு பத்தினியை தீண்டிய கொடும் பாவங்களும் விலகி புண்ணியம் ஏற்படும். பொன் திருடிய குற்றங்கள் நீங்களும் அஷ்டமாசித்திகளும் வாய்க்கும். அஷ்ட லக்ஷ்மிகளின் அருள் கிட்டும். பல வகையில் வரும் காரிய தடைகள் அகலும்.
கங்கை தேவி மகிழ்ந்து அருள் புரிவார்கள். 9 முகம் கொண்ட மணிகள் கூட அவ்வளவாக கிடைப்பதில்லை. கைலை மலையின் எண் திசைகளிலும் காவல் புரியும் தேவதைகளான அசிதாங்க பைரா, குரு பைரவா, சண்ட பைரவா, குரோத பைரவா, உன்மத்த பைரவா, கபால பைரவா, சம்ஹர பைரவா என்ற அஷ்ட பைராக்களின் உற்பத்திக்கு மூல காரணன் ஆன மகா பைரவ ஸ்வரூபமானவைகளே இந்த 9 முகம் கொண்ட ருத்ராட்ச மணிகள். இதன் கிரகம் கேது. இதனை அணிவதால் பில்லி சூனியம் விலகும், பலவகை கொலைப்பாவங்கள், பாம்புகளால் வரும் துன்பங்கள் நீங்கும், நவகிரக படைப்புகளில் விலகி நவசக்திகளின் பேரொருள் கிட்டும், சித்தி முக்தி ஏற்படும். 10 முகம் கொண்ட மணிகள் அரிதானவை. வாமன, பரசுராம, ராம, பலராம, கிருஷ்ண, கல்கி அவதாரங்களின் நாயகனான விஷ்ணு ஸ்வரூபமானவை. இவற்றை அணிவதால் பிரம்மராட்சசர்களால் ஏற்படும் ஆபத்துகள் விலகும், ஏவல் பில்லி சூனியங்கள் வலுவிழந்து போகும், பல வகையான பீடைகளிலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள். மிருகங்களால் வரும் ஆபத்துகள் கூட 10 முகம் கொண்ட ருத்ராட்ச மணிகள் அணிவதால் விலகும். 11 முக ருத்ராட்சம் கொண்ட மணிகளும் அபூர்வமானவை, எளிதில் கிடைக்காதவை. இவ்வகை மணிகள் மகாதேவன், அரண், ருத்ரன், சங்கரன், நீலோகிதன், ஈசானன், கபாலி, சௌமியன் என்ற ஏகாதச ருத்ரர்களின் அம்சமானவை. இவற்றை அணிந்து கொண்டால் பல வகை உயிரினங்கள், பறவை என பிராணிகளை கொன்ற பாவம் நீங்கும். வேதாகமங்களில் கூறப்பட்டுள்ள அஸ்வமேதாயகம் முதலான அனைத்து விதமான யாகங்களையும் விரதங்கள் பூஜை புண்ணியம் வரும், சிவஞானம் சித்திக்கும். ஹலோ சிட்டியின் நன்றி, வணக்கம். ஹலோ சிட்டி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.